இல்லீங்க ஐ கருவாடுங்க. மழை பெஞ்சா கஷ்டங்களா? மழை பெஞ்சா கஷ்டம், கருவாடு கலர் இருக்காது, பூச்சி வச்சிடும், சாப்பிட்றவங்களும் குறை சொல்லுவாங்க, தாங்க முடியாம ஓடுறாங்க. அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாம் இருக்கு. கருவாடு வந்துருக்குது, சீக்கிரமா வாடா. என் பேர் திருமலை. 36 வருஷமா நம்மளுக்கு இந்த வியாபாரம் தான். சாப்பிட்ற மீன் எடுத்து ஒரு நாள் ஊற வச்சு, தேங்காய் ஊற வச்சு மறுநாள் கலசனாதான், ரெண்டு நாள் காஞ்சாதான் சரக்குது. எனக்கு வாழாதாரமே இதான். 36 வருஷமா நான் அந்த வேலை தான் பார்க்குறோம். சைதாப்பட்டிக்கு அனுப்பிச்சு மிச்சம் நீதி சரக்கு விழுப்புரம் ஏற்றிட்டு போயிடும். விழுப்புரம் சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை சந்தை அது. நான் வேலை பார்க்குறேன், என் கூட கஸ்டமர் 3 பேர் வேலை பார்க்குறாங்க, குத்தமன்னாடி 2 பேர், இன்னொரு தம்பூர் வேறு தம்பி ஒரு வேலை பார்க்குது. நம்மளுக்கு வாழாதாரமே இதான், எந்த வியாபாரமும் கிடையாது. 36 வருஷமாக அந்த தொழில் தான் நம்மளுக்கு. சாப்பிட்ற மீன் வாங்கி தேங்கியில் உப்பு போட்டு சாப்பிட்ற மீன் தான் வாங்குவோம். கெட்டு போன மீன்லாம் வாங்க மாட்டோம். சரக்கு நல்லா இருக்கும், தரமாக இருக்கும், பொருள் சுத்தமாக இருக்கும். நம்மளுக்கு வியாபாரமே நம்மளுக்கு தான் தலைவர். போதும் அந்த டெக்னாலஜி கூட எடுத்து அள்ளிப்பூர் அள்ளிப்பூர் 50 வயசு ஆகுது, 90 வயசு சொல்கிறாரு. தல் 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 நான் தடுத்தல் மழை பெஞ்சா கஷ்டங்களா? மழை பெஞ்சா கஷ்டம், கருவோட கலர் இருக்காது, பூச்சி வச்சிடும், சாப்பிட்றவங்களும் குறை சொல்லுவாங்க. மழை இல்லாத இருந்தால் தான் எங்களோட தொழில். மழை பெஞ்சாவே எங்களுக்கு ஆபத்து. ஒரு கூட 1000 ரூபான்னு ஒரு 100 கூட எடுத்து கீழே போட்டால் 10 பேர் இருந்தாலும் 10 கூட மீண்டா தலைவர் வர முடியும். 1 லட்சம் போயிடும். மீது ஃபுல்லாக 1 லட்ச ரூபா அப்படி கஷ்டம் வந்துடும். இந்தமாரி ஒரு 4 முறை மலையில் இந்த வாட நாளில் விட்டா சரியாக போச்சு. இந்தமாரி பணக்கார உடம்பு பிச்சைக்காரன் ஆகிடுவான். அவ்வளோ இருக்கப்பட்டவங்க கிடையாது. அங்கே இருக்க கடன் உடனே வாங்கி தான் தொழில் பண்ணுறோம். நம்மளுக்கு வியாபாரமே நம்மளுக்கு தான் தலைவர். வாங்க மாட்டு டக்குன்னு கை கையில் இருந்து மாட்டு. கொஞ்ச நேரம் உட்காருமா, கொஞ்ச நேரம் உட்காருமா, திருப்பி காட்டி அப்புறம் உட்காரு. விழுப்புரம் போகும் சரக்கு. விழுப்புரம் வந்து பெரிய சந்தை. விழுப்புரம்னா எந்த ஊரில் நல்லா கருவாடு அதிகமாக வாங்குறான்? கருவாடு ஃபேமஸ் காசிமேடு தான் தருகிறேன். காசிமேடு கருவாடு தான், கருவாடு தான். இங்கே உயிரோட வர மீன் அப்படியே இது இது பண்ணுறேன். ஆமாம் பல்சன் சரக்குலாம் வந்து அது வந்து மண்ணில் பத போகிறது. ஆ ஆகுது 40 வயசு ஆகுது. அவங்களுக்கு 2 பேருக்கு 1000 ரூபாய் சம்பளம், இவங்களுக்கு 700 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. இதுதான் எங்களோட வாழ்வாதாரமே. இதுதான் சாப்பிட்ற மீன் வாங்கி உப்பு போட்டு மறுநாள் காலையில் ஆளுங்கிடும். 2 நாளும் அவன் சரக்காகுது. மழை பெஞ்சா போயிடுச்சு. 25 வருஷமாக சேர்க்குறோம்ப்பா வேலை. பொண்ணு பிள்ளைகிட்ட யாருக்கிட்டும் நாங்கள் போடுறதில்ல. அவங்க நமக்கு பணம்னு அழையிறாங்க. நாங்கள் பணத்துக்கு எங்கே போடுறோம்? எங்களுக்காக துணை சோறு இல்லை. வயசில் சம்பாதிச்சு கொடுத்தோம். இப்போ வயசாகிடுச்சு. இப்போ கூட பணம் கட்டினாங்க. எங்கே கொடுத்துருக்கோம்? அதுக்கு திருமணக்கிட்ட உழைச்சி துன்றம் வகுத்துக்காக இருந்தோம். வந்துடும். அவர் பேர் நந்தகோபாஸ். வேலை இருந்ததாக்கா 7 மணிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா 6 மணிக்கே போடுவோம். அதான் அங்கேருந்து வர சொல்லி 4 மணிக்கு வருவோம், 3 மணிக்கு வருவோம். செஞ்சுன்னு இருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக செஞ்சுன்னு இருப்பீங்க? நம்ம காரை ஒருத்தடம் சேர்க்குறோமோ அப்புறம் சேர்த்து இப்போ காட்டுக்கு போகிறாங்க இருந்தாக்கா அவங்களோட வெலை கொண்டவங்க கூட வீட்டுக்கு போட்டு வர்றாங்க.
கஷ்டம் போற யாரும் கேட்காத கொண்டு கொடுத்தீங்க. அவங்க போவாங்க, கொல்த்தாளி போவாங்க, குளத்தூர் போவாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் ஐயா. நீங்க எதனா சொல்லுங்க ஐயா, எத்தனை வருஷமா சரி ஐயா? 90 வயசு ஆகுதான். இந்த வயசுல எப்படி உழைக்காது பாருங்க. தாத்தா பாய் தாத்தா.